அது அப்படி போகும் அவசியம் இல்ல. நீங்க உங்க கருத்தை சொல்ல தான் வந்திருக்கீங்க, அது அதுக்கான இடம் தான் அது, மாற்று கருத்து இல்ல. என்ன சட்ட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சுப்ரத்னம்? நாளைக்கு உங்களுக்கு வழக்கு வருது, என்ன இன்னும் எஞ்சி இருக்கிற வாய்ப்புன்னு நினைக்கிறீங்க? சட்ட வாய்ப்பு ரொம்ப வெளிவே நிறையவே இருக்குண்ணே. எப்படின்னா, இன்னைக்கு வந்து நீதியரசரை வந்து நீதி 10:30 வந்து உட்காந்தோன்ன, ஒரு முதல் வரி எடுத்தெடுப்பில் சொன்னது ஆல் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்டட். ஆர் ரிஜெக்டட்னு கூட சொல்லலை, ஆல் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்டட் சொல்லிட்டு உடனே நான் வந்து நாங்கள் எந்திரிச்சான் எந்திரிச்சோன்னு அவர் சென்சிங் அவர் மூடு எங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்பீலுக்கும் உங்களுக்கு நான் அனுமதிக்கிறேன், அப்பீலுக்கு நான் அனுமதிக்கிறேன், எனவே நீங்கள் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர்கள் பெயரை சொல்லி நீங்கள் நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் கிளர்க்கிட்ட சொல்லி சிலிப்பியும் கொடுத்து கவுன்சில் ஆன் ரெக்கார்டு வழக்கறிஞர் திருமதி ராஜலட்சுமி பிரகாஷ் கிட்ட கொடுத்து அதை என்ஷூர் பண்ணிட்டு நடந்துச்சு சொல்ல. அப்போ நாங்கள் கேட்குறோம் சார், அப்படின்னா வந்து இது ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணுமே அப்படின்னு கேட்டான். அப்போ என்னன்னா, ஹாஃப் அன் அவரில் நான் அப்லோட் பண்ணிடுவேன், இல்லேட்டு என்னோடய சேம்பரில் கலெக்ட் பண்ணிக்கோங்க, பெஞ்சுக்கில் இருக்கு, நீங்கள் ஹாஃப் அன் அவரில் அவங்க இருக்கிற இடம் தேடி போய் நீங்கள் கொடுத்துட்டு வந்துருங்க, ஸோ இன்றைக்கே நீங்கள் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு இது ஸ்கோப்பு கொடுத்தாரு. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு, அவர் வந்து சார் இப்போ சொல்கிறாரு, சட்ட விதிமீறல் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை நீக்கியதில் சட்ட விதிமீறல்கள் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன், இருந்தாலும் கட்சியின் நலன் கருதி நான் வந்து இது பண்றேன் சார், ஒருத்தர் கொலை பண்ணிடுறேன் வாதத்துக்கு வச்சுக்கலாம், கொலை பண்ணிடுறேன், கொலை பண்ணது உண்மைதான், அவன் குடும்ப பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்க பாவமா இருக்கு, எனவே அவனை நிரபராதின்னு வந்து தீர்ப்பு சொல்ல முடியுமா? சார், நீதி அரசர்கள் நீதி, நான் வந்து ஐ டு நாட் வாண்ட் டு அட்ரிபியூட் மோட்டிவ்ஸ் டு தி ஜட்மென்ட், நீங்க லாயர் உங்களுக்கு தெரியாது, நான் வந்து அதுக்கு வந்து இது கற்பிக்க விரும்பல, பட் விமர்சன தீர்ப்பு வந்த முன்னாடி விமர்சிக்க கூடிய உரிமை இருக்கு. நீதி அரசர்கள் என்ன பண்ணணும்னா, அகார்டிங் டு லா சட்டம் என்ன சொல்கிறதோ, இட் இஸ் நாட் தட் லா மஸ்ட் பி ப்ரொனவுன்ஸ்டு, என்ன சார், நீதி வழங்கப்பட்டதாக உணரப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. நீதி வழங்கப்பட்டதாக உணரப்பட, ஆனால் இங்க நீதி வழங்கப்பட்டதாக உணரப்பட முடியல. காரணம் என்னன்னா, இப்ப வந்து அண்ணன் சொன்னாரு 10 முறை ஓபிஎஸ்சி செட் பேக்க தோல்வியை சந்திச்சாரு, ஒவ்வொரு இதுலயுமே முதல்ல சிங்கிள் ஆர்டர்ல மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து கொடுத்தாரு ஜஸ்டிஸ், ஓவர் நைட் நாங்க போனோம் டிவிஷன் பெஞ்சில் ஓகேன்னு ஏத்துக்கிட்டு இதை தவிர இந்த தீர்மானம் தான். அடுத்து என்ன பண்றோம், தவறுகள் நடந்திருக்கு, விதிமுறைகள் நடந்திருக்கு, ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுல அந்த நோட்டீஸ் இதுக்கெல்லாம் இது ஃபாலோ பண்ணல, இருந்தாலும் இப்ப என்ன கட்டு போச்சு, அவர் இடைக்காலம் அதுன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை இன்னைக்கு பொதுச் செயலாளர் செல்லும் தேர்வு அறிவிக்கப்பட்டிருச்சு, அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆமா, இதுக்கப்புறம் என்ன நீங்க வந்து வாய்ப்பு இருக்கு? அருமையான கேள்வி, அற்புதமான கேள்வி. திருமதி சசிகலா அம்மா அவருக்கு கூட அம்மாவின் மறைவு இருக்கும் போது எல்லாரும் இணைந்து பொதுக்குழு கூட்டி தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தான். அரசியல் சூழல் காரணமாக அடுத்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் 2017 உருவாக்கப்பட்டு தொடர்ந்தாங்க. அப்புறம் அமைப்பு தேர்தல் நடந்த 20-22 டிசம்பர்ல முறைப்படி அது இன்னைக்கு தொடர்ந்தா, அது போல நாளை இதெல்லாமே சுப்ரீம் கோர்ட் இது பண்ணிட்டாங்களே, அப்ரூவ் பண்ணிட்டாங்க, தெளிவா எங்க நியாயங்களுக்கு அதிகம். எனவே இந்த அடிப்படையில் வந்து எங்களுக்கு நீதி வழங்கணும், நீக்கப்பட்டு செல்லாது, எனவே வந்து நிவாரணம் கொடுங்கன்னு ஒருவேளை சட்டம் எது வேணாலும் நடக்கலாம் சார், இது தடை விதிக்கப்பட்டால் என்ன நம்பிக்கை அண்ணா, தடை விதிக்கப்பட்டால் ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்சா மேடையில்ங்கிற மாதிரி அந்த கதை ஏன் என்னன்னா, அவர் பொறுப்பெடுக்கிற நேரத்தில் ஒரு டிஸ்பியூட் இல்லையே, இல்ல என்ன டிஸ்பியூட், அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, தீர்ப்பு சொல்லிட்டாங்க, உடனடியா நத்த விசுவநாதன் அறிவிக்கிறாரு தேர்தல் ஆணையர், அவரை நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம், எல்லாமே ஸ்டுடியோ டைப் கோரியோகிராஃப் சொல்றேன் சொல்லுங்களா அண்ணே, நான் சொல்றேன் அவங்க இப்ப சரியா இருக்காங்க இல்ல, தீர்ப்பு நான் எப்படி சொல்றேன்னு தெரியல, தீர்ப்பு எப்படி வரும் என்று சார் ரெண்டுக்கும் எதிர்பார்க்க இல்ல சார், இப்படி வந்தாலும் அப்படி வந்தாலும் நம்ம இதுக்கு தயாராகவும் இருக்கிறது தானே ஸ்ட்ராட்டஜி, ஆல்மோஸ்ட்
பப்ளிக் பேசிக்க கூடிய கருத்தை நான் சொல்றேன். அது ஒரு லாயர் சொல்ல முடியாது இல்ல, லாயர் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த அப்பீல் நாளைக்கு வந்து நாளைக்கே டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் இருக்கு, மேட்டர் நாளைக்கே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஓபன் கோர்ட்ல தான் சொன்னாரு. அவங்க லாயர்ஸ் தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க லாயர் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப என்ன சொல்றாரு, நிரந்தர பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டு விட்டாருங்கிறாரு. நிரந்தர பொதுச் செயலாளர் ஒன்னு அறிவிக்கல, இது நாளைய. எனவே அது பொலிட்டிக்கலா பேசுறாங்க. இருக்கட்டுமே, இப்ப வந்து உங்களுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு, சட்ட வாய்ப்பு இருக்கு. ஓபன் கோர்ட்ல தானே சொல்றாங்க, நாளைக்கே போங்க கோர்ட்டு கூடும், நாளைக்கே ஹியரிங் ஆரம்பிக்குன்னு சொல்றாரு. ஆமா ஆமா, ஹியரிங் வில் கமன்ஸ் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு ஒயிட்டு? அதனால ஒற்றை தலைமை என்ற குறிக்கோளை அடைவதற்கு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்த முடியல, அவர் முழு வேகத்தையும் பயன்படுத்தி வெற்றி இருக்கா பேசுது. தேனிக்கு தொடர்ச்சியா எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து எம்ஜிஆர் நீங்க அதிமுகவோடு